அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சோஷியல் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்வில் ஊழல், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஒரு டாபிக் இருக்குங்க. ஸோ அதில் ஒரு க்வெஸ்சன், த பிக்கெஸ்ட் டிசீஸ் இஸ் கரப்ஷன், த வேக்சின் இஸ் ட்ரான்ஸ்பரன்சி, எக்ஸ்பிளைன் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட். ஊழல் ஒரு மிகப்பெரிய வியாதி, வெளிப்படைத்தன்மை அதற்கான மருந்து, இதற்கான அடிப்படையில் அரசின் முயற்சிகளை விளக்குக. இதற்கான விடை பாருங்க, உலகில் ஊழல் மிகுந்த நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஊழல் புலனாய்வு குறியீட்டின்படி 180 நாடுகளில் இந்தியா 40 மதிப்பெண்கள் பெற்று உலகின் 85வது ஊழல் நிறைந்த நாடாக உள்ளது. போனோ மேற்கோள் காட்டியது போல் உலக சுகாதாரத்தில் ஊடுருவும் ஊழல்தான் மிகப்பெரிய நோய். இருப்பினும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு என்ற தடுப்பூசியின் உதவியுடன் அதை குணப்படுத்த முடியும். ஸோ பாசிட்டிவான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். அதாவது சப்ஜெக்டிங் பாருங்கள், மருந்தாக வெளிப்படைத்தன்மை, நல்லாட்சியின் கொள்கை. இது ஒரு ஜனநாயக அரசியலில் குடிமக்களுக்கு பொறுப்பு கூறலை குறிக்கிறது. நல்லாட்சி ஊழலின் வேரை வெட்டுகிறது. ஸோ நல்லாட்சி இருக்கணும், நல்லாட்சியின் மூலமாக ஊழலை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. தவறான நிர்வாகம் மற்றும் ஊழலுக்கு எதிராக சரிபார்த்தல், வெளிப்படைத்தன்மையின் முறையான மற்றும் முறைசாரா வழிமுறை பொதுநலனுக்காக செயல்பட அரசு அதிகாரிகளை ஊக்குவிக்கிறது. ஊழலை கண்டறிவதற்கான நிகழ்வு அதிகரிப்பு, வெளிப்படைத்தன்மை ஊழலை தடுக்கிறது, பிடிபடுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. அரசாங்கத்தின் மீதான பொது நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை மற்றும் திறந்த முறையில் இருப்பதால் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருப்பதால் கீழ்கண்டவற்றை செயல்படுத்துகிறது. இது ஊழல் விகிதத்தை குறைக்கிறது. வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்ட அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பாருங்கள், நிர்வாகத்தில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலம் அரசாங்கம், மின் அலுவலகம், அரசு இ சந்தை, ரைட்டா? ஸோ டிஜிட்டல் நிர்வாகத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் மயமாகிறது வந்து ஊழலை தடுப்பதற்கு வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. சட்ட விதிகள்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, முக்கிய தகவலுக்கு பொது அணுகல் உரிமை, ஊழலின் உயர் சுய விவரத்தை சமாளிக்கிறது. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது கொடுங்க. இடுத்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் 2014, ஆர்டிஐக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிப்பது தான் இந்த இடுத்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம். அதுக்கடுத்தது 1923 ஆண்டு இயற்றப்பட்ட அதிகாரப்பூர்வ இரகசிய சட்டங்கள் போன்றது. இந்த இடுத்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் அரசாங்கத்தில் தவறு செய்யும் செயல்களை வெளிப்படுத்தும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1988 ஆண்டு இயற்றப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டம், லோக்பால் லோக் ஆயுக்தா 2013. ஸோ இந்திய பீனல் கோடு, இந்தியன் பீனல் கோடு 1860, அதில் செக்ஷன் 169 ஐபிசி, இந்திய குற்றவியல் குறியீடா. ஸோ 1860 பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாடு, ஜிஎஸ்டி, வரி கட்டமைப்பு மற்றும் இ வே பில்கள் எளிமைப்படுத்துதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்குதல். அதுக்கடுத்ததாக மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் தேவையை நீக்கி ஊழலை குறைக்க வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள், உச்சநீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட அரசியல்வாதிகள் தங்கள் நிதி சொத்துக்கள், கல்வி மற்றும் குற்றவியல் பதிவுகள் பற்றி வெளிப்படுத்த வேண்டும். இது வாக்காளர்களுக்கு அவர்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கு உதவுகிறது. முடிவுரை பாருங்கள், இந்த நடவடிக்கைகளின் பயன்பாட்டில் கோஃபி அன்னான் மேற்கோள் காட்டியது போல அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை ஊழலுக்கு எதிரான தடுப்பூசியாக பயன்படுத்துகிறது, ரைட்டா? ஊழல் ஒரு நோயாக இருந்தால் வெளிப்படைத்தன்மை அதன் சிகிச்சையின் இன்றியமையாத பகுதியாகும். ஊழல் நோயினா வெளிப்படைத்தன்மை தான் அதற்கான மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஊழல் ஒரு மிகப்பெரிய வியாதி தாங்க, வெளிப்படைத்தன்மை அதற்கான மருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த க்வெஸ்சன் கூடயே ரிலேட் பண்ணி இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அரசு எடுத்த முயற்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், இடுத்துறைப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம்,
ஆர்டிஐன்னு சொல்லக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், லோக்பால் லோக் ஆயுக்தா, இதெல்லாம் நீங்கள் எழுதினாலுமே இதற்கான மார்க் வந்து நீங்கள் வாங்க முடியும். இந்த கொஸ்டினுக்கான மார்க் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 இதெல்லாம் நீங்கள் வந்து அதற்கான தீர்வுகளாக மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கொடுக்கணுன்னா வெளிப்படைத்தன்மை. ஸோ நிர்வாகத்தில் ஊழலுக்கு எதிராக இந்த வெளிப்படைத்தன்மையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு அரசு ஒரு நல்ல அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஊழலை கண்டறிவதற்கான நிகழ்வு அதிகரிக்கணும்னா வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கணும். அரசாங்கத்தின் மீது பொது நம்பிக்கை வரணும்னா அவங்களும் வந்து என்ன பண்ணணும்னா வெளிப்படைத்தன்மையாக நிர்வாகத்தை வந்து ரன் பண்ணணும். ஸோ இது போலலாம் நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து எழுதலாம். ரைட்டா, ஃபுல்லாக நிர்வாகம் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மயமாகிறதும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ நெக்ஸ்ட் வீடியோ.